ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ் ஃப்ளவர் எப்படி வரைகிறது அப்படின்னு. நம்ம போன கிளாஸில் மற்ற ஃப்ளவர்ஸு வித் ஃப்ளவர் பாட்டு வரைஞ்சோம். ஆனால் இதில் வந்து இப்போ ரோஸ் மட்டும் வரைய போகிறோம். ரோஸ் வரைகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஏற்கனவே சொல்கிறோம் என்னென்னா, மேன்மேட் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரைட் லைன் அந்த லைன் எல்லாத்துலேயும் வந்துடும். பட் நேச்சர் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து கர்வ் லைன், சிக்ஜாக் லைன் இந்த மாதிரி லைனில் தான் வரும். அதனால் வந்து எப்போவுமே கர்வ் லைன் அதிகமாக யூஸ் பண்ணி பழகிக்கங்க. அப்போ தான் நேச்சுரல் சீன் மற்றதெல்லாம் வரைய முடியும். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு பேட்டர்னை ஈஸியாக வரைஞ்சி காட்டிடுறேன். ரோஸ் ஃப்ளவர் எனிபடி கேன் டூ இட் ஈஸிலி. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லைட்டாக ஒரு ரெக்டாங்கிள் போடணும். எப்பயும் போல ரெக்டாங்கிள் போடுங்க. சென்டர் லைன் போடுங்க. இந்த மேலே இருந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் குறைச்சி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இந்த மாதிரி ஒன் தேர்டில் போட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து இனிமேல் தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஆரம்பிக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் ஈஸியாக வரைய முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சர்க்கிள் வரையணும். இந்த சர்க்கிள்லேருந்து இப்படி லேசாக ஒரு சின்ன குடம் மாதிரி, ரைட்டுங்களா? இப்போ இந்த குடத்துக்கு மேலே வந்து இப்படி ஒரு சின்ன லைன். இதெல்லாம் வந்து ரோஸ் ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸு, தெரியுங்களா? ரோஸ் ஃப்ளவர்ஸோட பெட்டல்ஸு ஒவ்வொன்றா வரைகிறோம். திரும்பி இந்த மாதிரி இந்த பக்கம் அப்படி வரைகிறேங்க. இதுலேருந்து ஒரு சின்ன லைன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வரைகிற எல்லாமே வந்து ஒரு சின்ன இந்த லைனில். இது ஒரு பெட்டர், இது ஈஸியான பெட்டர் பார்த்தீங்களா? இப்போ ரோஸ் ஃப்ளவர்ஸோட கீ ஸ்கெட்ச் வந்துருச்சு. நம்ம இந்த கீ ஸ்கெட்சோடு வந்துட்டால் மட்டும் பத்தாது. இப்போ இதை வந்து ஃபைன் ட்ராயிங்கை கொண்டு வரணும். ஃபைன் ட்ராயிங்கை கொண்டு வரும்பொழுது என்னென்னா, நீங்கள் வந்து இதை வந்து லேசாக அழிச்சிருங்க. எல்லாத்தையும் லேசாக அழிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிறேன், இன்விசிபிள் லைன் மாதிரி நம்மளுக்கு அப்போ தான் ஃபைனாக வரைஞ்சி வர கொடுக்க முடியும். இப்போ நம்ம வரைஞ்சது வந்து 2B பென்சில் ஸ்கெட்சு போட்டது. இப்போ அடுத்து நம்ம வரையும்போது வந்து 12B பென்சில், 12B பென்சில். இந்த 12B பென்சிலில் போட்டது தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் படத்தை, ஈஸியாக வரைகிறதுக்கு. இப்போ பாருங்கள், சென்டரில் வந்து திரும்ப ஒரு சின்ன ஸ்கொயர் அப்படி டைட்டாக அப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி முடிக்கிறீங்க, ரைட்டுங்களா? இது வந்து இப்படி அந்த லைன் மேலே நீங்கள் டார்க்காக வரைஞ்சிட்டே இருந்தால் போதும். ஓகேங்களா? இப்போ டார்க்காக வரைஞ்சாச்சுல. இப்போ தான் நம்ம என்ன செய்யணும், அந்த பென்சில் பேனாக எடுத்துக்கோங்க. பென்சில் பேனாவை நீங்கள் வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லி நான் சொன்னது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி உருட்டி ஒரு அஞ்சோ பத்தோ ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ பாருங்கள்,
ஒவ்வொரு அவுட்லைன்லேருந்து எட்ஜஸ்டில் மட்டும்தான் நம்ம வந்து ஷேட் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். இந்த பாருங்க, இப்போ இந்த இதில் வந்து ஷேடு இந்த இது ஷேடு கொடுக்குறோம். அடுத்து இங்கே ஷேடு கொடுக்குறோம். இந்த எட்ஜு உள்பக்கமாக உள்பக்கமாக கொடுத்தா போதும். இங்கே கொடுக்கும் பொழுது ரெண்டு தான் கொடுக்கணும், கொஞ்சம் கேப் விட்டு. அவுட்லைன் இருந்தே எடுத்துட்டீங்கன்னா அந்த ஷேடு வந்துடும். நீங்கள் ஓகேங்களா, முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் டார்க் பண்ணணும். டார்க் பண்ணும் பொழுது இங்கே வருங்க, இந்த இதில் வந்து இப்படியே லேசாக அப்படியே அந்தந்த டைரெக்ஷனுக்கு லேசாக பென்சில் வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லேசாக டச் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். லேசாக நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு மூமெண்ட் ஒன்லி பென்சிலை வந்து தொட்டும் தொடாமலும் வரையணும். அடுத்துனீங்கன்னா படம் கெட்டு போயிடும். எப்பயுமே இந்த கை வந்து இப்படி தான் இருக்கணும், கை தான் மூவ்மெண்ட்டே இருக்கணும். அப்படியே இந்த மாதிரி கை மூவ்மெண்ட் இருந்தாலே உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் பென்சில்னால் வந்து மூவே ஆகாது, என்னுடைய கை தான் மூவ் ஆகும். இந்த கை ஃபுல்லாக வந்து தரையில் போட்டு இப்படியே ஆட்டணும். பார்த்துக்குங்க, ஓகேங்களா. ரோஸ் ஃப்ளவர் ஓவர். இப்போ வந்து பட்ஸு கீழே வந்து அந்த லீவ்ஸ் மாதிரி வர்றது வரையணும். இப்போ ஓகேங்களா, இப்போ லீவ்ஸ் லீவ்ஸ் அப்படி மேலே ஒரு லைன் திக் அண்ட் தென் லைன் போடணும். ப்ரெஸ் பண்ணுறப்ப திக்காக வரும், ரிலீஸ் பண்ணினா லைட்டாக வரும். இந்த வருங்க, இப்போ ப்ரெஸ் பண்ணி லைட்டாக வரும். அப்படி ப்ரெஸ் பண்ணி இங்கே லைட்டாக வரும். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேரக்டர் கிடைக்கும். அப்புறம் இங்கே வரும் அங்கே முள் செடி முள்ளு முள்ளாக இருக்கும். அப்படி போட்டுருக்கோம், ஓகேங்களா. இப்போ பென்சில் எடுத்துகிட்டு ஷேட் பண்ணி விட்டோம்னா சரியாயிடும். அவ்வளோதான், அந்த லைனோட எட்ஜஸில் மட்டும் பண்ணாலே போதும், அந்த லீவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரியாலிட்டி வந்துடும்.
இது வந்து குழந்தைகளுக்கான ஈஸி டெக்னிக் இந்த இது வந்து ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் வந்து வேறு ஃப்ளவர்ஸும் பார்க்கலாம். இப்போ புரிஞ்சுடா, எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணியே கேட்கலாம். என் ஃபோன் நம்பர் வந்து 9965581081. கமெண்ட் கொடுக்கலாம், நீங்கள் கமெண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.